மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அது வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ நாட்டுக்கோழி நான் வந்து ஒரு 7 டைம் வாஷ் பண்ணி நல்லா லெமன் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் 1 கப்பு, 200 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இஞ்சி ஒரு 50 கிராம், அப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கிறேன். பூண்டு ரொம்ப நிறைய போடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் தேவையான அளவு, தக்காளி வந்து 3 தக்காளி, சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு, கிராம்பு 1-8, பட்டை 1, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு குக்கிங் ஆயில் வந்து கடலெண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு தேவையான அளவு கடுகு, ஏலக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இலை 2, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ போதும் தென்ன எது எதை அரைக்கிறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பூண்டை போட்டுக்கிறேன். பூண்டை போட்டுக்கிட்டு இஞ்சி போட்டுக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராமு இது போட்டுக்கிறேன். நான் ஏலக்காய் வந்து வீட்லேயே பவுடர் பண்ணி வச்சுட்டேன். மிளகு வந்து நான் ஒரு 6 ஸ்பூனு இது போட்டுக்கிறேன். சீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். லைட்டாக தண்ணி விட்டு அடைச்சிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றணும். ஸோ நல்லா அரைச்சிருச்சு. நம்ம இதை அப்படி மூடி வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா வணங்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை 1 கொட்டு, கொத்தமல்லி 1 கொட்டு, ஆனியன் போட்டோன்னு உப்பு போடுவேன். உப்பு பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பெப்பர் இந்த மசாலா பார்த்திங்கன்னா போட்டுடணும். அடுத்தது இந்த தக்காளியும் போட்டுடணும். தக்காளி போட்டோன்னு ஃப்ரை ஆயிரும், ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா ஸ்மெல் சூப்பராக வருது. நம்ம அடுத்தது வந்து மல்லித்தூள் போட்டலாம், 3 ஸ்பூன். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கு இல்லையா, இந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ சிக்கன் எடுத்து போடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். நாட்டுக்கோழி இப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி காய்ச்சல் எது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நல்லா வணக்கிடணும். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காருக்கு கேட்ட மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா எல்லாம் மிளகு நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் போடும். ஒரு 8 minutes வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே வணக்கி வணக்கி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா வணக்கி எடுத்துட்டேன். இப்போ தேங்காய் பால் வந்து ஊற்றிடலாம். ஒரு கப் தேங்காய் பால், தேங்காய் பால் ஊற்றி வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா நாட்டுக்கோழி நல்லா வேகணும். நான் அரை கப் தண்ணி ஊற்றிடுறேன். இதில் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ வந்து இன்னொரு ஸ்பூன் போட்டலாம். இன்னொரு ஸ்பூன், ஒரு கால் ஸ்பூன், 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 சிக்கனுக்கு 1 kg. இப்போ வந்து இது வந்து நல்லா வேகணும். நம்ம மூடி வச்சிடலாம். 15 minutes கழித்து நம்ம வந்து எடுக்கலாம். 15 minutes கழித்து வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக சுண்டணும். ஸோ பெப்பர் கறியில் வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் சுண்டட்டும். 2 minutes கழித்து நம்ம வந்து நாட்டுக்கோழி சூப்பரான ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வேறு சினிக்கு வந்து நான் வந்து பெப்பர் போட்டு நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பெப்பர் நாட்டுக்கோழி ஃப்ரை. ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்